ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராமத்து குஞ்சுகள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நர நர நண்டு கிரேவி தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா எப்படி சமைக்கிறாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு நண்டு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு இறால் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரெண்டுமே பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பையன் வந்து ஹோம்ஒர்க் இருக்குமா, நான் ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன்ட்டு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நான் தான் வாய்ஸ் கொடுப்பேன். நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் வந்து கிரேவியாக பண்ணிங்கன்னா, நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ட்ரையாக வேணும்னா கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ நான் கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன், அதனால் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. நண்டு கிரேவி வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சிம்பிளான மசாலா போட்டு பண்ணுறது தான், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். டப்புன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியான மசாலா வச்சு பண்ணிடலாம். வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டாச்சு. நான் தக்காளி வந்து 2 சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும். ஸோ தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா தக்காளி வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கலாம், ஆனால் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நண்டையும் போட்டாச்சு. ஒரு 3/4 கிலோ இருக்கும் நண்டு, 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும், அதையும் போட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்ன மசாலானா காரத்தூள், கடையில் வாங்கின காரத்தூள் தான் அந்த காரத்தூள். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய், வீட்டில் அரைப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அது போட்டேன், ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தான் போட்டேன், உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியும், கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ வீடியோ நானே ஒரு கையில், வீடியோ ஒரு கையில் சமைக்கிறதுனால மிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு வந்து கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நண்டு கிரேவி, டேஸ்ட்டும் நல்லா வேறு லெவலில் வந்துச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான மசாலா தான், காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இது மட்டும்தான், வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நண்டு கிரேவி வேறு லெவலில் இருக்கும், ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிரேவி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா டெம்ட்டிங்காக இருந்துச்சு, நல்லா கொதிக்குது பாருங்கள், நண்டும் நல்லா சூப்பராக இருந்துருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து கிரேவிங்கிறதுனால நான் வந்து தேங்காய், ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சி கடைசியாக ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து ட்ரையாக பண்ணுறீங்கன்னா இந்த மசாலா ஆட் பண்ண வேணாம், ஜீரகம் மட்டும், ஜீரகமும் பெப்பரும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரேவியாக பண்ணுறதுனால சரி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊட்டினா நல்லாயிருக்கும்ன்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு கிரேவி, வேறு லெவலில் இருந்தது. பார்க்கும் போதே பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்களும் இதை மாதிரி நண்டு கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஹோட்டலில் சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டலுக்கெலாம் போய் நண்டுலாம் வாங்கி சாப்பிடவே மாட்டிங்க. என் பெரிய பையனுக்கு வந்து பூரி தான் பிடிக்கும், அவங்க பூரி போட்டு கொடுத்துட்டு சின்ன பையனுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.